हेलो एवरीवन, दिस सभी फ्रॉम अभी क्रिएशन। நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்கறோம் அப்படின்னா, ஒரு மூணு ப்лауஸோட எல்போ லெந்த் ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா mirror work ப்лауஸ். mirrorங்கற ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா மைக்கா தான் வச்சிருக்கோம். மைக்கா வச்சிட்டு அது சுத்தி செல்ஃபா வந்து அந்த சேம் கலர் த்ரெட்ஸ்ல வந்து நம்ம அவுட்லைன் போட்டுறோம். சோ மைக்கா வந்து வெளிய வராம இருக்கும். இது மட்டும் தான் வச்சிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது இந்த ப்лауஸ்ல. சோ நல்லா இத பார்த்தோம்னா நல்ல ஃபுல் ஸ்லீவ் இப்படி தான். நல்லா கிராஸ் லைன்ஸ் போட்டு நம்ம டாட்ஸ் போட்டுட்டு ப்ளேஸ் பண்ணும்போது நல்லா கிளிட்டரிங்காக க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்லீவ் பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து நல்லா சில்வர் கலர் ப்ளவுஸு. சில்வர் கலர் ப்ளவுஸில் வந்து க்ரீனும் நம்ம ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்துருக்கோம். க்ரீன் வந்து ஃப்ளவரும் அந்த சைடில் போகிற லீஃபும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். அவுட்லைனில் ஃபுல்லாகவே நம்ம கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங் பூரமே பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு நாட்ஸு நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு. அண்டு லீஃபுக்கும் அதே போல் தான் அவுட்லைனில் பீட்ஸ் கொடுத்துட்டு அண்டு ஃபுல்லாகவே லேவெண்டர் கலரில் பீட்ஸ் வச்சுருக்கு. அப்புறமாட்டுக்கா இந்த இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஈஸியாக ஒரு டூ டேயில் ஒர்க்கை முடிக்கணுங்கிறதுக்காண்டி வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கேட்டிருக்கோம். அண்ட் பட்ஜெட் ரிலேட்டிவ் கூட. ஸோ நம்ம லோ டேஸ் எடுத்துகிட்டு ஹை பட்ஜெட் நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா, இது மாதிரி கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணோம்னாக்கா தான் நம்ம அந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வரில் பீட்ஸ் வச்சுருக்கோம். சில்வர் பீட்ஸ் வச்சுட்டு இன் பிட்வீனில் வந்து ஒரு பெரிய பீட்ஸும் ரெண்டு சைடுமே லாவெண்டர் பீட்ஸ் வச்சுருக்கு. அண்ட் அந்த ரெண்டு பீட் லைன் நடுவில் வந்து பார்த்தோம்னா நம்ம சில்வர் ஜரி லைன் போட்டிருக்கோம். ஜரி லைனில் வந்து திரும்ப அந்த க்ரீன் கலர் லீஃப் மாதிரி அதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த க்ரீன் கலரை இழுத்து விட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இதுதான் இதுதான் இந்த ப்ளவுஸு. இந்த பாருங்கள் டோட்டலாக பார்த்தோம்னா தெரியும், இதுதான் ஸ்லீவு, எல்போ லெந்த் ஸ்லீவு. அண்ட் இது வந்து இன்னொரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம், இதுவும் சேம் தான். நல்லா கீழே வந்து நல்லா கெட்டியாக வேலை பார்த்துருக்கோம். இப்போல்லாம் வைக்கிறாங்கல்ல சின்ன சின்ன பீட்ஸு, அந்த சின்ன சின்ன பீட்ஸை வந்து நம்ம நல்லா ஹெவியாக வச்சுருக்கோம். வச்சுட்டு அப்புறம் பெரிய பீட்ஸை வச்சுட்டு ஒரு 8 மாதிரி வளைச்சி சுழிச்சு சுழிச்சு வச்சு ஒரே நேரில் திரும்ப போட்டு போயிருக்கு. அதுவே நமக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஜிமிக்கி போட்ட ஒரு ட்ராப் மாதிரி இது நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ட்ராப் மாதிரி டிசைன் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருக்கிற பீட்ஸ் மாதிரி இதை நம்ம டியூப் பீட்ஸ் பூரா வச்சுருக்கோம். ஒரு ஒரு ஃபார்மில் வச்சுட்டு அண்ட் நடுவில் பூராமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டோன்ஸ் மட்டுமே ஒட்டியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா சீக்கிரம் ப்ளவுஸ் முடிகிற மாதிரி இருக்கும், கிராண்டாக இருக்கும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து 3 எல்போ ஸ்லீவ்ஸோட ஒர்க் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு 3 ப்ளவுஸ் பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்போ லென்த்து மூணுமே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்போ ஸ்லீவு. ஸோ இது மாதிரி இனிமேல் ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம் உங்களுக்கு. உங்களுக்கு இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். யாருக்கு இந்த காம்பினேஷனில் சாரியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு இது மாதிரி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.